இப்போது டீஃபால்ட் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸுக்காக. ஸோ அதுதான் நம்மளுடைய வெப்சைட்னுடைய ஸ்டார்ட் அப் பேஜாக இருக்க போகுது. ஸோ என்ன பண்ண போகிறீங்கன்னா, ரைட் கிளிக் அடித்து நியூ ஐட்டம் போட போகிறீங்க, ஆட் நியூ ஐட்டம், இல்லைனா கான்டென்ட் பேஜ் செலக்ட் பண்ணி கான்டென்ட் பேஜுக்குள்ளே போகலாம். ஸோ கான்டென்ட் பேஜுக்கு போனீங்க அப்படின்னா பேர் கேட்கும். ஸோ பேர் கொடுத்துட்டு நம்ம அந்த மாஸ்டர் பேஜை செலக்ட் பண்ணோன்னா நமக்கு இந்த ஃபைல் கிடச்சிரும். ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய டீஃபால்ட் பேஜு. இதுக்குள்ளார என்ன பண்ணுறோம் பாருங்கள், ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள், ஒரு டேபிள் போட்டிருக்கோம், ஒரு ஸ்டூடெண்ட் ரிசல்ட்டுன்னு ஒரு டைட்டில், கைண்ட்லி என்டர் யுவர் ரோல் நம்பர் அண்ட் சி ஒரு ரிசல்ட்ஸ்னு போட்டிருக்கோம். ஒரு டேபிள் இன்புட் வாங்கிறதுக்கு ஒரு டேபிள் போட்டிருக்கோம். ஸோ இந்த டேபிளில் என்னென்ன இருக்குது, ரோல் நம்பர், டெக்ஸ்ட் பாக்ஸு, ஒரு வேலிடேட்டர், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேலிடேட்டர் கொடுத்துருக்கோம், தென் இந்த பட்டன் கொடுத்துருக்கோம் ஷோ ரிசல்ட்ஸ்னு. ஸோ இது இந்த மூணுக்கும் வேலிடேஷன் குரூப் வந்து ஒன்றே கொடுக்கணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தென் அதுக்கப்புறம் ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு டிவ் வச்சுக்கிறோம். ஸோ இங்கே தான் நம்ம ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு உண்டான வேலையை பண்ணுறீங்க பாருங்கள், என்டர் ரோல் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு மாஸ்டர் பேஜை பேஸ் பண்ணி ஒரு டிஃபால்ட் பேஜ் கிரியேட் பண்ணுறீங்க, அதில் ரோல் நம்பர், ஹெட்டிங்கு இதெல்லாம் கொடுத்து பட்டன் வரைக்கும் இந்த ஸ்டெப்பில் நீங்கள் வந்து டிசைனிங் பார்ட்டை முடிக்கிறீங்க.